श्रीमते श्री वराह महादेशिकाज नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाज नमः। श्रीमते वेदांतरामानुज महादेशिकाज नमः। श्रीमते निगमांत महादेशिकाज नमः। श्रीमते भगवते वाचहाराज महादेशिकाज नमः। श्रीमते वकुलभूषण महा गुरवे नमः। सीतरंगमानंदिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितात्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां चता हृदि सिरंदुतो पुलुतिरिवेंकटमुडयान् पहरंदच्छन्न पडमुडियुल् ஓர் வந்துதானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. அத்தியற்புதமான இந்த ஸ்ரீஸ்வதி ஸ்லோகங்கள் நாம் அனுபவிச்சின்றிருக்கோம் சுவாமியினுடைய கடாட்சத்தாலே. ஆசிகாள் நேற்றைய பர்யந்தம் 20 ஸ்லோகங்கள் உபன்யாசபூர்வமாக கேட்டுருக்கா. கீஸ்லோகமான 20வது ஸ்லோகத்தில் சேவே தேவிஹி அப்படின்னு ஆரம்பித்தார் சுவாமி. இதில் சாதித்த விஷயம் என்னன்னா, இந்த மோட்சம் அளிப்பதற்கு உண்டான அதிகாரி, அவன் பெரும் பேர் என்ன, அனுஷ்டானம் என்னன்னு சொன்னான். எப்படி பெருமான் தன்னுடைய அற்புதமான அந்த திருவடிகளிலே மோக்ஷார்த்தமாக சரணாகதி பண்ண வச்சு அப்படி பண்ணினவருக்கு கிருதகத்தன்னு ஒரு பேரை கொடுத்து பிரபன்னன்னு சொல்கிறா. அவன் இந்த பூமியிலே தன்னுடைய கர்மா கழியும் வரை இந்த கர்மாதீனமான பலங்களையெல்லாம் அனுபவிச்சு ஓர் குறிப்பிட்ட நாளிலே, அதாவது நிர்யாணத்தில், இந்த சரீரத்தை விட்டு அவன் அச்சிராதி கதியாக இந்த பிரகிருதி சம்பந்தத்தை நீக்கி அவன் எப்படின்னா, வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வந்தனிய குழி கண்கள் விழற்ற, தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் அலற்ற, தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கன்மாலோடும் சிக்கனச்சுற்றமாய், ஒரு பக்கம் நிற்கவல்லார்க்கு அறவதந்தத்தில் உய்யலுமாமே அப்படின்னு பெரியாழ்வார். அதாவது தாய் தந்தையெல்லாம் அடரா, இவன் ஒரு பிரபன்னன் பெருமாள்கிட்ட போகிறான், இவனுக்கு உடம்பு ஹிம்சைகள்லாம் இருக்கு, இதுக்கு முன்னாடி பெருமாள் என்னை நல்ல கதிக்கு கொண்டு போனுமேன்னு பிரார்த்தனை பண்ணி பெருமாள் இந்த பிரகிருதியை விட்டு அவனை, அவனுடைய ஜீவனை இந்த சரீரத்தை விட்டு நீக்கி 101வது நாடு வழியாக பிரவேசிக்க வச்சு அச்சிராதி மார்க்கத்தில் அவனை அனுப்பிரவேசிக்க வச்சு பெரிய பரமபதம் என்ற அந்த முக்தலோகத்திலே பெரிதான, அதாவது நித்தியமான கைங்கரிய சாம்ராஜ்யத்தை அவனுக்கு பெருமாள் அந்தமிலா பேரின்பத்தை அளிக்கிறார்னு பார்த்தோம். அந்த கலங்கா பெருநகரிலே இவனையும் நேற்று வந்த இந்த முக்த ஜீவனையும் அந்யோன்யமாய் ஒரு வயசிலே தோழன்மாரைப் போல இருக்கிற நித்தியசூரி கோட்டியோடு இன்று வந்து இவனையும் சேர்த்து வாசிகர பரிமாறி நித்திய கிங்கரனாய் இவனுக்கு கைங்கரியத்தை கொடுத்து பெருமாள் முகந்து இவனை உகக்க வைச்சானே, அதுதான் அதன் இரதிசயமான ஆனந்தம். இது பெருமாளால் மட்டுமே, தாயாரால் மட்டுமே கொடுக்கக்கூடியமான ஒரு மிக்க புருஷார்த்தம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்றைய தினம் 21வது ஸ்லோகம் அனுபவிக்கணும். முதல்ல ஸ்லோகத்தை சேவிச்சுருவோம். சானு பிராச பிரகடித தஜை சாந்தவாக்சல்ய திக்தைஹி அம்பஸ்னிக்தை ரமதலஹரி லப்தச பிரம்மச்சரியைஹி கர்மேதாபத்ரய விருஜிதே காடதப்தம் க்ஷணம் மாம் ஆகிஞ்சன்ய க்ளபத மனசைஹி ஆத்ரயேதா கடாக்ஷைஹி அப்படின்னு 21வது ஸ்லோகம் அவதாரமானது. இந்த ஸ்லோகத்தில் இந்த உபாய அனுஷ்டானம் பண்ணுறோம். உபாய அனுஷ்டானம்னா சரணாகதி. இதில் என்ன தசை இருக்குது, பிராதனியமான தசை. இந்த தசையில் வந்து
ஒரு தயை தேவைப்படுறது நமக்கு. அந்த தயையை, அதாவது அந்த அனுகிரகத்தை, இந்த காருண்யத்தை பிராட்டியே அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன். பிராட்டி எப்படி அனுகிரகம் பண்ணுவானா, ஹே அம்பா ஹே தேவியே அப்படின்னார். சானுப்ராசகா, எப்பயுமே இந்த பிராட்டியினுடைய அன்பாது வெளிக்காட்டப்பட்டு இருக்கு. கிருபையுடன் கூடியவளாய் என்றுமே இவ சேவை சாஞ்சின் இருக்கா. சாந்திர வாத்சல்யதிக்தைஹி அப்படின்னா, வாத்சல்யத்தோட இது நம்ம குழந்தை, இந்த ஜீவன் நம்ம குழந்தை, லோகத்துக்கு மாதா பிதாவான நம்மளாலே படைக்கப்பட்டது இந்த குழந்தை அப்படின்னு ரொம்ப வாத்சல்யத்தோட. எப்படி ஒரு குழந்தை ஸ்தன்யபானத்துக்கு தன் ஜனன மாதாவிடத்தில் அழுவோம், அப்படி இந்த ஜேவனை அந்த குழந்தையாக இந்த மாதா பாவித்து அந்த குழந்தையை அது பண்ணும் அபராதங்களையும் மறந்து கிருபை பண்ணுறான்னு சொல்கிறார். அனகைஹி அப்படின்னர், உபேட்சிக்காமல். சிச்சி இவன் வேண்டான்னு சொல்லலை, அபேக்ஷம் அபேட்சிக்கிறா, இது நம்ம குழந்தைரா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கட்டிக்கிறாளே, அதுதான் அந்த அனகைஹி, உபேட்சிக்காமல் இருக்கிறது. ஸ்திக்தைஹி அப்படின்னர், இடைவிடாத ஸ்நேகம், இடைவிடாத ஸ்நேகம். தைலதாரையை போலே ஸ்நேகம்னு சொல்கிறான். நமக்கும் இந்த தாயா பெருமாளுக்குள்ள பந்துத்துவமானது எப்பயுமே இருக்கும். சர்வபந்து அவனா இருக்கான். அவன் சொல்லும்போது பிராட்டியும் அதில் அந்தர்கதம் இல்லையா, ஒரு அபிதக்ஷித்தமே நமக்கு உத்தேசியம் நமக்கு. அப்படி இடைவிடாத ஸ்நேகத்தோள் சேகத்தை உடையவளாய் இந்த ஜீவாத்மா மேலே பரம பரிவோடே தாயார் இருக்கா. அபுதலஹரின்னு சொன்னார், அமுத பெருக்குக்கு நிகரான பிரம்மாச்சரியங்கள். அந்த அவள் கொடுக்கக்கூடிய அனுகிரகமானது பெரிய ஆச்சரியம். வெறும் ஆச்சரியம் சொல்ல பிரம்மாச்சரியம்னு வியாக்கியானம் பண்ணுறாங்க. அப்படி கொண்ட அவளுடைய அந்த கடாட்சம், திருக்கண்களுடைய கடாட்சமானது அப்படி இருக்கு. இப்படி உன்னுடைய கடாட்சமானது என் மேலே பரம கிருபையோடு என்னை உபேட்சிக்காமல் அபேட்சித்து என்னுடைய நான் பண்ணும் அபராதங்களையெல்லாம் மறந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுற உன்னோட திருக்கண்ணூர் கடாட்சம் இருக்குது. ஆனால் எனக்கு என்னை எங்கே இருக்குன்னா, நான் இந்த வெயிலில் அலைஞ்சின் இருக்கேன்மா, மூணு தாபம் உடையது, ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம் என்று சொல்லப்பட்டது, நான் மூன்று தாபத்திரயம். அப்படி இந்த கர்மத்தில், அதாவது இந்த வெயிலிலே நான் வந்து காடதப்தம் ரொம்ப கொதிச்சு தவிச்சுன்னு இருக்கேன்மா, எனக்கு இந்த நான் ஆக்கிஞ்சன்யம் நிறைந்தவன், அதாவது உன்னை அனுஷ்டிப்பதை தவிர உன்னை உபாசிப்பதை தவிர எனக்கு வேறு கதி இல்லை, எனக்கு வேறு கதி இல்லைம்மா, உன்னை பெறுவதற்கு தான் எனக்கு ஒரு கதி. காலம் பலவம் திறந்துடன்றேற்கு அங்கோ நிழல் இல்லை நீருமில்லை, உன் பாத நிழல் அல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கிறேன். தூது சென்றாய் குருபாண்டவர்காய் அங்கோர் பொய்க்குற்றம் பேசிச் சென்று பேதம் செய்தெங்கும் பிணம் படுத்தாய் திருமாலிரம் சோரயந்தாய் அப்படின்னு பெரியாழ்வர் மங்களாசாசனம். காதம் பலவன் திருந்துடந்தேற்கு அங்கோர் நிழலில்லை நீருமில்லை, உன் பாத நிழலல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கிறேன். உன் திருவடிதான் எனக்கு உபாயம், வேறு எங்க நான் போவேன். எருத்து கொடியுடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் பொருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாருமில்லை, மருத்துவனான் இந்த வாமணிவண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் படைப்புகப்பை திருவாலிரும் சோரயந்தாய் அப்படின்னு. நீதான் எனக்கு சரண், இந்த தாயார் பெருமாள் தான் சரண்னு, வேறு உபாயம் நான் ஒன்று வரியேன்னு சொன்னார். சரி, உன்னாய் உபாயமாக பெறுவதற்கு எனக்கு ஒரு கைமுதலும் இல்லைன்னு சொன்னான். என்ன சுவாமி கைமுதல்னா, எனக்கு யோகியதே கிடையாது சுவாமி, இந்த யோகியதையும் உன்னுடைய பெருமையாலே என்னுடைய சிறுமையை பாராமல் நீ அளித்தது அப்படின்னு சொல்றா. அதனாலே அம்மா தயாதேவியே, இந்த சம்சாரமாகிய
வெயில் என்கிற இந்த தசையை விட்டு நான் தவிப்பதை விட்டு உன் கருணை பொங்கிய கடாட்சத்தினாலே கடாட்சைஹி உன் கடைக்கண் நோக்குகளாலே எனக்கு கிருபை பண்ணி என்னை குளிர கடாட்சம் பண்ணி உன்னுடைய கடாட்சத்திலே என்னை நனைய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த உபாயத்துக்கும் அவருடைய தயைதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி அந்த தாரருடைய தயை பேசுற இங்க முக்கியமான ஒரு பதம் சாந்திர வாத்சல்ய திக்தைஹி அப்படின்னா நாம் பண்ணுகின்ற குற்றத்தை பாராமல் அதாவது வாத்சல்யத்தோட அவிஞ்ஞாதா சகசிராம்சு என்றபடி நாம் பண்ணும் குற்றத்தை கண்டுகாம விடுறது சகசிராம்சுனா ஒரு சின்ன உபகாரம் பண்ணாலும் இதை வந்து பெரிய விஷயமா அவ தன்னுடைய திருக்குறிப்பிலே வச்சுக்கிறா பெருமானும் பிராட்டியும் ஏதோ கோயிலுக்கு போறான் தடால துவயஸ்தம்பத்துக்கிட்ட சேவிக்கிறோன்னு எண்ணம் இல்லை ஆனால் துவயஸ்தம்பத்தை தலைக்கு கீழே விழறான் விழும்போது பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா அடரா நம்மளை இவன் சேவிச்சாண்டான்ட்டு இவன் பண்ண ஒரு பெரிய நமஸ்காரமாய் பெருமாள் தன் திருக்குறிப்பில் எழுதி வச்சுக்க நீ என் திருக்குறிப்பில்னு சொன்ன மாதிரி அதுதான் சகசிராம்சுன்னு சொல்கிறா அதை பத்து விதமாக நூறு விதமாக லட்சம் விதமாக பெருமாள் எடுத்துட்டு போகிறான் அவிஜாதான்னா நாம் பண்ணும் அபசாரங்களை கணிசியாமல் நமக்கு ஒரு அனுகிரகம் கொடுக்குற அதாவது இந்த மாதத்துவ வாத்சல்யம்னு சொல்கிறது அது சகஜமாக இருக்கு அதுதான் இவாளுக்கு நிமித்தம் அதாவது கங்கணம் கட்டுக்கின்ற அனுகிரகம் பண்ணான் நமக்கு எப்படி காகாசுரன் அந்த சித்திரகுடத்தில் இருக்கும்போது பிராட்டிக்கிட்டே பட்ட அபசாரமானது சித்திரகூடத்திருப்ப சிறுகாக்கை முலதேண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றடைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓரடையாளம் அப்படின்னர் இப்படியாக இவன் பட்ட தனக்கு ஒரு அபவாதம் பண்ணிட்டான் அந்த காகாசுரன் சரி போ ஏதோ தெரியாம பண்ணிடுத்துன்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட வந்து விழுந்த காக்கையை கூட அவன் திருவடியை நோக்கி திருப்பி விட்டாளே இந்த மாதிரி ஒரு தயா குணம் வேற யார்கிட்ட லோகத்தை பார்க்க முடியுமா என்னை இவன் அடிச்சாண்டா எனக்கு ரெண்டு கண்ணும் போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கண்ணாலும் போனன்ட்டு எதிர்வாதம் பண்ணுறவா எதிர வேலை தூக்கி ஓடுறவா தான் இந்த லோகத்தில் இருக்கா ஆனால் நம் பிராட்டியானவள் நாம் பண்ணதை அதாவது சாந்திர வாத்சல்ய திக்தைஹி வாத்சல்யத்தோடு நாம் பண்ணும் குற்றங்களை பாராமல் நமக்கு அவிஜாதா என்று சொல்லப்பட்ட சகசிராம்சு என்று சொல்லப்பட்டதும் நாம் செய்யும் சிறுகங்கத்தை கூட பெரிதாக நினைத்து அவனுடைய பெருமையும் கணிசித்து நம்முடைய சிறுமையும் கணிசித்து நமக்கே அனுகிரகம் பண்ணுகின்றாள் அப்படின்னு தான் சொன்னாங்க அதே மாதிரி அசோகவனத்திலே ராட்சசிகள் துன்ப இவளை துன்பப்படுத்தும் போது கூட ஹனுமான் ஒரு கை பார்க்குறன்னு சொல்கிறார் போப்போ என்னப்பா அவளை போய் பண்ணுற யார் தான் தப்பு பண்ணலன்னு சொல்லி அவள் எஜமானன் சொன்னால் என்னை வந்து பயங்காட்டுறாயவா இவா என்னை ஒன்றும் எனக்கும் அவளுக்கும் என்னப்பா நேர்விரோதம் ஒன்றும் இல்லையே அதனாலே அவளை ஒன்றும் பண்ணாதேன்னு பரம கிருப்பையோடு அவளை ஒன்றும் பண்ணாமல் விட சொல்கிறா பிராட்டி திருவடிகிட்ட அது மாதிரி அனகைஹி அப்படின்னு ஒரு பதம் போட்டுருங்க உபேட்சை இல்லை சி இவன் இது தப்பு பண்ணலாம் இவனை துரத்துலாம் இவன் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லலை பிராட்டி பாப பாபஹராஹா பாபத்தை நாம் பண்ணும் பாபத்தை ஒழித்து நமக்கு தன்னுடைய திருக்கங்களாலே பெரிய கட்டாட்சத்தை அனுகிரகம் பண்ணுறா கோப கலுஷிதாகா அப்படின்னா அதாவது உபேட்சை இல்லாமல் நம்மை இந்த ஜீவனை அபேட்சிக்கிறது கோபம் இல்லை நம்ம பேரில் சரிப்போ என் குழந்தைதானே அது போ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருந்தோம் அதனால இப்போ அப்படின்னு சொல்றா செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போலும் சொன்னார் அப்படி தப்பு பண்ணியிருந்தாலும் நன்னா தான் பண்ணிருக்கா போன்னு பெருமான் சொல்றார் இல்லையா அதே மாதிரி இங்க பிராட்டியும் இந்த நாம் பண்ணும் அபராதங்களை பொறுத்துண்டு நமக்கு அனுகிரகம் பண்றான்னு சாய்கிறார் ஆக்கிஞ்சன்யைஹி அப்படின்னா அதாவது ஆக்கிஞ்சனமானது எனக்கு நான் வேறு ஒரு உபாயம் எனக்கு இல்லை இந்த லோகத்தை உன் திருவடியை பற்றுவதை தவிர அப்படின்னு அர்த்தம் இன்னொரு ஆக்கிஞ்சனம் அப்படின்னா எனக்கு வேறு ஒன்றும் தெரியாதுப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு கையகுபி நிற்கிறான் பாருங்கோ அவனுக்கு தான் முதல் அனுபவம் பெருமாள்கிட்டேருந்து கிடைக்கும் அதுதான் நீங்கள் சொல்கிறார் இந்த இடத்துல அது மாதிரி
எதுக்கு நான் ஆக்கிஞ்சன்னம்மா, நீ தான் என்னை காப்பாத்தணும். நீ ஏங்க என்னை காப்பாத்துறன்னா, காடதக்ஷம் சணம்மா, இந்த தாபத்ரயத்திலேருந்து என்னை நீ காப்பாத்தி. அப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் அதில் அந்த வெயிலில் காஞ்சின்னு இருக்கேன்மா, எனக்கு குளிர்ந்த பிரதேசம் கிடைக்கல, அதனாலே ஆத்ரயேதாக அப்படின்னா, அதாவது உன்னுடைய கடாட்சம் என்ற அந்த குளிர் தீர்த்தம் இருக்கே, அதில் நீ என்னை நினைக்க வேண்டும் இந்த எளிய அடியேனை அப்படின்னு சொல்லி சுவாமிங்க அற்புதமாக சாதிக்கிறார் இந்த இடத்துல. இது சுருக்கமாக ஒரு வரியில் அர்த்தம் சொல்லணும்னாக்கா, ஏ தயாதேவியே, நான் தேவையருடைய திருவடியை பற்றுவதற்கு எனக்கு வந்து ஒரு கை கை முதல் இல்லை. நான் என்ன பண்ண, எனக்கு யோகிதாம்சம் ஒன்றுமே இல்லைம்மா. நான் இந்த சம்சாரமாகிற பெரிய வெயில் அதில் வந்து ரொம்ப தபிச்சுருக்கேன். தேவரீருடைய திருக்கண்களை, அதாவது திருக்கடைக்கண் நோக்கு இருக்கு, அந்த கடாட்சம், நேத்திர கடாட்சம் இருக்கே, அதால் அமிர்தமாக எனக்கு அனுகிரகத்தை வருஷித்து என்னை நினைத்து அந்த அடியனை இந்த சிறிய ஞானத்தினை குளிதச் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய தயையை இந்த தயாதேவிகிட்டே பிரார்த்தனை பண்ணுற சுவாமி தேசிகன். இன்னும் என்னென்னா, உன்னுடைய தயை இல்லாவிட்டால் எனக்கு எந்த உபாயமும் பயன்படாது. காலம் பலவும் திறந்துடன்றேற்கு அங்கோ நிழலில்லை நீருமில்லை, உன் பாத நிழலல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கிறேன்னு சொன்னார் பெரியார்வர் இல்லையா. அதே மாதிரி எனக்கு நீ அனுகிரகம் பண்ணும், நீ தான் நினைக்கணும். நீயே என்னை வந்து தள்ளுட்டாக்கா, நான் எங்கம்மா போவேன். அதனாலே உன் கடாட்சம் பெறுவதற்கு நீ அனுகிரகம் பண்ணும். தொய் ரக்ஷதி ரக்ஷதைக்கு அஞ்சைஹி, தொய்தா ரக்ஷதி ரக்ஷதைக்கு வஞ்சைஹின்னு சாச்சாரிய சுவாமி தேசிகன். அதுதான் அதனுடைய அர்த்தம் தான் இந்த இடத்துல. அதனாலே இங்கே தனக்கு தன் உபாயத்துக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியதற்கு ஓர் அனுகிரகத்தை நம்முடைய தயாதேவியான தாயார் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறது தான் இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியார்த்தம்னு சொல்லி முடிக்கிறார் நடிகன். கவிதாத்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.